ஹலோ வீவோஸ், இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா, இப்போது தமிழகத்தில் மேலும் கொரோனா தாக்கம் அதிகரிச்சுட்டே வந்துட்டுருக்கு. முக்கியமாக பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு. இந்த விஷயம் பெற்றோர்களுக்கும் சுகாதாரத்துறையினருக்கும் பெரும் அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. கொரோனா குறைஞ்சதுனால தான் பள்ளிக்கூடங்களை திறக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. பெற்றோர்களோட அனுமதியோடு தான் இந்த பள்ளிக்கூடங்களும் திறக்கப்பட்டது. கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏற்பாடுகளோடு தான் பள்ளிக்கூடங்களை நடத்திட்டு வந்தாங்க. 9, 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு இப்போது வகுப்புகள் நடைபெற்று வந்துட்டுருக்கு. இந்த நிலைமையில் சில பள்ளிக்கூடங்களில் மாணவ மாணவிகளுக்கு கொரோனா தாக்கம் ஏற்படுறது பெரும் அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. சமீபத்தில் ஒரு பள்ளியில் கிட்டத்தட்ட 16 மாணவர்களுக்கு கொரோனா தாக்கம் ஏற்பட்டது பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருந்தது. அதைத் தொடர்ந்து இப்போது தஞ்சாவூரில் ஒரு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் 57 பேருக்கு கொரோனா தாக்கம் ஏற்பட்டது பெரும் அதிர்ச்சியை கொடுத்துருக்கதாக சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை அரசு உதவி பெறக்கூடிய ஒரு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் விடுதியில் தங்கியிருக்கக்கூடிய மாணவிகளுக்கு கொரோனா தாக்கம் ஏற்பட்டிருந்தது பெரும் அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. அந்த பள்ளியில் முதல்ல விடுதியில் தங்கியிருந்த ஒரு மாணவிக்கு மட்டும் கொரோனா தாக்கம் ஏற்பட்டிருந்தது. இதனால் அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய எல்லா மாணவிகளுக்கும் பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் கிட்டத்தட்ட 56 மாணவிகளுக்கு கொரோனா தாக்கம் இருக்கதா தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறமா ஒரு ஆசிரியை உட்பட மொத்தம் 57 பேருக்கு கொரோனா தாக்கம் ஏற்பட்டது பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருந்திருக்கு. இந்த விஷயமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்த அந்த பள்ளிக்கூடத்துக்கு 2 வாரம் விடுமுறை விட்டுட்டாங்க. அது மட்டுமல்லாமல் அந்த பள்ளிக்கூடத்துக்கு சீல் வச்சுருக்காங்க. இது பாதுகாப்பு இல்லாத பகுதி அப்படின்னு சொல்லியும் அறிவிச்சிருக்காங்க. இந்த விஷயமானது தஞ்சாவூரில் இப்போ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்போது எந்தெந்த பள்ளிக்கூடங்களில் மாணவ மாணவிகளுக்கு கொரோனா தாக்கம் ஏற்படுதோ அந்த ஒட்டுமொத்த பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பரிசோதனை எடுக்கப்பட்டு கொரோனா இருக்கவங்களை தனிமைப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறையும் விடப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான சம்பவங்கள் தமிழகத்தில் இப்போ நிறையவே நடந்துட்டு வந்துட்டுருக்கிறதுனால பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. இதனால் மீண்டும் பள்ளிக்கூடங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே தாக்கம் அதிகரிச்சுட்டு போயிட்டு இருந்தால் ஊரடங்கு உத்தரவில் மேலும் கட்டுப்பாடுகளை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் தொடர்ந்து கொரோனாவோட தாக்கம் அதிகரிச்சுட்டு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஊரடங்கு உத்தரவில் ஏற்படுத்தின தளர்வுகள்னு சொல்கிறாங்க. இந்த தளர்வுகளுக்கு அப்புறமா தான் கொரோனா இப்போது அடிக்கடி அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டுமல்லாமல் பொதுக்கூட்டங்கள் சமூக கூட்டங்கள்னு சொல்லி அடிக்கடி கூட்டம் கூடுறாங்க. இதனாலையும் கொரோனா தாக்கம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால மக்கள் முகக்கவசம் அணியணும், சமூக இடைவெளிகளை பின்பற்றணும், இந்த மாதிரியான விஷயங்களை கட்டுப்பாடோடு செஞ்சால் மட்டும்தான் கொரோனாவை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.